நீங்கள் இங்கே பார்க்குற கீரை, பாவக்காய், சுரைக்காய், புடலங்காய், நான் இப்படி பறித்த இந்த கீரையும் இந்த காய்கறிகளும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நவீன உணவு நேயர்களுக்கு வணக்கம். விஷயம் இயற்கை வேளாண்மை பண்ணை சென்னையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் படப்பையில் இருக்குது. எல்லா பொருளையும் முழுக்க முழுக்க நுகர்வோர்கிட்ட சேர்க்கறன்றது ரொம்ப கடினமான விஷயம். அதை மிக சிறப்பாக பண்ணிட்டுருக்காரு திருஜானா. இன்றைக்கி அவங்க பண்ணையை பார்க்க வந்திருக்கும். ஒரு பெரிய செட்டப்பே வச்சிருக்காரு. இங்கே பறிக்கிற காய்கறிகள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூலமாக சென்னையில் அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ரியல் டைமில் போய் சேர்ந்துருது. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வேறு ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து வந்துட்டு விவசாயத்தை கற்றுக்கிட்டு சென்னைக்குள்ள அவ்வளோ இடத்துல சப்ளை பண்ணுறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒன்றுனா நம்ம உள்ளே பார்ப்போம், இங்கே ஹார்வெஸ்ட் ஆகிறது எப்படி மக்களை போய் ரீச் ஆகுன்ற ஃபுல் ப்ராசஸையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சில வரிகள். என் பேர் ஜனா. நான் பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 2007 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போலாரிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய பேஷன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 இயர்ஸ் அந்த ஒரு பயணம். 4 இயர்ஸ் இன்டு த பிஸ்னஸ் எனக்கு வந்து ஒரு சிவியர் பெப்டிக் அல்சர் வந்தது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய கலப்படம், கலர்ஸாக இருக்கட்டும், எம்எஸ்ஜியாக இருக்கட்டும், டால்டாவாக இருக்கட்டும். ஸோ கலப்படம் இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரி பண்ண முடியாதுன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சரி அதெல்லாம் விட்டு வரலாமே அப்படின்னு யோசிக்கும் போது எல்லோரும் ஒரு பிரச்சனை அதை விட்டு ஓடிட்டோன்னா எப்படி அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்னு வந்த ஒரு தேடுதல் தான் விவசாயம். ஸோ அப்போருந்து என்ன பண்ணேன் நான், சரி ஃபார்ம் டு டேபிள் பண்ணலாம், நல்ல பொருட்களை மக்களிடையே கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்ம்ஸை விசிட் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணி அங்கேருந்து பொருட்கள் எடுக்கலாம்னும் போது இந்த ஆர்கானிக் பொருட்கள் எல்லாமே ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. ஸோ நம்மளால் அது வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ண முடியாதோன்ற ஒரு தேடுதல். ஸோ அப்படி இருக்கும்போது நான், சரி நம்மளே தோட்டம் ஆரம்பிக்கலாம், நம்மளே விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணேன். நான் இது வரைக்கும் ஒரு 12-14 ஸ்டேட் இந்தியாவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணி நிறைய ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கிறேன். ஸோ அப்படி பார்த்த ஃபார்ம்ஸில் நான் கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்களை வந்து ட்ரையல் பண்ணலாம் அப்படின்றத ஒரு 4 வருடமாக நான் விவசாயம் இப்போ பயந்துட்டுருக்கேன். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு இயற்கை பொருளை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து தாம் சாப்பிட்ற பொருள் எப்படி அந்த தோட்டத்தில் விளைவிக்கப்படுது, இதை எப்படி வந்து சேருன்ற பார்க்கணும்னு நிறைய ஆர்வமாக இருப்பாங்க. அது நிறைய இடத்துல பாசிபிள் இல்லை. எங்கே போய் ஆர்கானிக் பொருள் விவசாயம் இயற்கை பொருள் எடுத்தாலும் அது எப்படி வந்ததுன்றதை பார்க்க முடியாது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் இந்த பணியிலேருந்து எப்படி சென்னைக்குள்ளே போகுதுன்றதை காட்டுறது, உங்கள் பொருள் விளைவிக்கப்படுறதுலேருந்து அதை அறுத்து கட் பண்ணி பேக் பண்ணி நீங்கள் எப்படி அனுப்புறீங்கிற ஃபுல் ப்ராசஸையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்கள் தோட்டத்தில் உள்ளே வந்ததுலேருந்து இந்த 3 ஏக்கரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன க்ராப் பண்ணுறீங்க, இதை எப்படி பேக் பண்ணுறீங்க, கட் பண்ணுறீங்க, சென்னைக்குள்ளே போய் கொடுக்குறீங்கிற ஃபுல் ப்ராசஸையும் பார்க்கலாம். அது இருப்போம் கண்டிப்பாக பார்க்கலாம். வணக்கம். வாங்க, என் ஃபார்மை இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க உள்ளே போகலாம். என்னோடய ஃபஸ்ட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்னோடய செக்ஷன் வந்து இந்த கோழி வளர்க்குறேன். ஸோ இங்கே கோழிங்களும் மாடும் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். ஒரு நாட்டு மாடுங்க 4 மாடு இருக்குது, காங்கேய மாடு. அது இல்லாமல் கோழிங்க ஒரு 200 கோழிங்க இருக்குது. இந்த கருங்கோழியை பற்றி நம்ம அடுத்த வீட்டில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ள பண்ணைக்குள்ளே போயிடலாம். அடுத்து என்ன ரிசர்வ் உள்ள கண்டிப்பாக. ஸோ இது எங்களோட சேல்ஸ் பிளேஸ். இங்கே தான் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண பொருள்லாம் வச்சு கஸ்டமர்ஸ் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. நிறைய பேர் சென்னை முழுக்க இருந்து வந்து வாங்கி போயிட்டுருக்காங்க. இந்த மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா இது ஒரு 2 ஏக்கரா 80 சென்ட். இதில் வந்து மெயினாக நம்ம கீரை பண்ணுறோம். கீரை பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரில் பண்ணுறோம். அது மொத்தம் 7 பெட்டாக பிரிச்சுருக்கோம். அந்த 7 பெட்டும் எப்படின்னா நம்ம வார வாரம் நம்ம கீரை போடுவோம். உங்களுக்கு கண்டினியூஸ் ஹார்வெஸ்ட் இருக்கும், தினசரி கீரை பறிப்பு இருக்கும், உங்களுக்கு தினசரி வருமானம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் பிரித்து டெய்லி கீரை வர மாதிரி பெட்ஜ் பண்ணுறேன். என்னென்ன கீரைகள்லாம் பண்ணுறீங்க சார் மொத்தமாக தோட்டம் முழுக்கவே? இப்போது எங்ககிட்ட ஒரு 12 வகையான கீரைகள் இருக்குது. அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை, வல்லாரக்கீரை, மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, அப்புறம் சுக்காங்கீரை, காசினிக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, 12 வகை கீரை பண்ணுறோம். இது நாங்கள் கரண்ட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணுற பெட்டு. இன்றைக்கி இங்கே தான் கீரை பறித்து இன்றைக்கி நாங்கள் இதை கட்டி நாங்கள் வந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் செல் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டுன்றது எங்களுக்கு என்னென்னா பொதுமக்கள் தான். டோர் ஸ்டெப்லேயே வந்து ஸ்ட்ரீட் சேல் பண்ணுறோம். இது இல்லாமல் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். வாரத்தில் இந்தந்த நாள் இந்தந்த ஏரியாவில் நிற்போன்ற மாதிரியான செட்டப் பண்ணியிருக்கோம். எங்கள் வண்டி அங்கே போய் நின்று சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து காய்கறிகளும் பண்ணுறோம். காய்கறி வந்து ப்ராஃபிட்டபுளாக எப்படி பண்ண முடியுன்றதை நான் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி நான் கற்றுக்கிட்ட மாடல்ஸ் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட ஒரு 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து இந்த 3 அடுக்கு மாடல், பந்தலும் கீரியும் அது கூட ஊடு பயிரும் பண்ணுறோம்.
இது இல்லாமல் இன்னொரு இன்டர் கிராப்பிங் மாடல் இருக்குது. ஒரே இடத்துல ஒரு 8-9 வகையான காய்கறி அதில் பண்ணுறோம் நாங்கள். இந்த 3 அடுக்கு மாடலில் பார்த்தீங்கன்னா பந்தல் காய்கறிகள், சொரக்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், புடலங்காய் இதெல்லாம் பண்ணுறோம். அது கூடயே ஊடுபயிராக வந்து தக்காளியும் குக்கும்பரும் பண்ணுறோம். அது இல்லாமல் கீரைகள், மணத்தக்காளி, அறுக்கிற கீரைகள் எல்லாமே, பொன்னாங்கண்ணி, அரைக்கீரை, முள்ளங்கி, சின்ன வெங்காயம் வரைக்கும் இதெல்லாமே பந்தல் கீழே பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்னோடய பந்தல் மாடலில் நான் உங்களுக்கு காட்டினேன். இது இன்னொரு மாடல் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து இன்டர் கிராப்பிங் மாடல், அதாவது ஒரு பயிர் நாங்கள் பண்ணுறதே கிடையாது, பல பயிர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அதுக்கான ஈக்கோ சிஸ்டம் பில்ட் ஆகுது. பூச்சி மேலாண்மையாக இருக்கட்டும், இயற்கை விவசாயத்தில் அது ஒரு நல்ல ஒரு டெக்னிக்காக இருக்குது. ஸோ அந்த முறை இங்கே வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, உடல சோளம் போட்டிருப்போம், இது இல்லாமல் அவரைக்காய், பீன்ஸு, அப்புறம் முள்ளங்கி, வெண்டைக்காய், காலிஃப்ளவர் அண்ட் கேபேஜ் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பீட்ரூட்டும் கேரட் போட்டிருந்தோம், அதை அறுவடை பண்ணிட்டோம். நாங்கள் இந்த பட்டம் பார்த்திங்கன்னா கேபேஜ் காலிஃப்ளவர் கூட ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு அட்டம் பண்ணோம். அண்ட் இந்த வாட்டி கேபேஜ் நல்லாவே வந்திருக்கு. ஸோ அவங்க அறுக்கிறாங்க. இந்த இந்த கிளைமேட்டுக்கு வருது சார், இப்போ இது நல்ல ஒரு குளிர்ச்சியான பிரதேசத்தில் வளர வேண்டிய வருது, இங்கே போட்டிருக்கீங்க, நீங்கள் ஷேடோ கூட கொடுக்கல? இல்லை, இது வந்து நாங்கள் அந்த தைப்பட்டத்தில் போடணும், கொஞ்சம் தள்ளி தான் போட்டோம், பட் வந்திருக்கு எங்களுக்கு ஒரு 80% நல்ல ஈல்டு வந்திருக்கு. இது காலிஃப்ளவரு. ஸோ இதுமே நல்ல பூ சைஸ் வந்திருக்கு, ரீசெண்டான ஒரு ஹார்வெஸ்ட் தான். நாங்கள் பேசிக்காக மண்புழு உரம் நம்மளே ரெடி பண்ணுறோம். ஸோ இவங்க தான் எங்களோட தோழர், எங்கள் ஒர்க்கிங் ஃபோர்ஸ். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தேனீங்களும் வளர்த்துட்ருக்கோம். தேனீ வளர்க்குறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கு ஒன்று, அதாவது கிராஸ் பாலினேஷன் நடக்கணும். ஒரு ரெண்டு செடியில் இருக்கிற நல்ல குணங்கள் மற்ற செடிகளுக்கு நம்மளுக்கு கிராஸ் பாலினேட் ஆகணும். இது இல்லாமல் எங்களுக்கு மாதாந்திரம் ஒரு 5-6 கிலோ தேன் ரெகுலராக எடுத்துகிட்ருக்குறோம். அதிகமாக பூ இருக்கிற தாவரங்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டான அவுட்புட் இருக்கும். ஏன்னா எல்லா நேரமும் தேன்களுக்கு உணவு இருந்தால் தான் அதுங்க இங்கேயே இருந்து தேன் எடுத்துகிட்ருக்கிறத ஒரு ப்ராசஸாக பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா அது இடம் மாறி போயிடும். ஓகே, நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குறீங்க சார், வச்சதுக்கப்புறம் அந்த பாலினேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், நாங்கள் நிறைய எங்களோட நிறைய பயிரில் வந்து தேனீகள் மொய்க்கிறத பார்த்துருக்குறோம். அது தேன் எடுக்கிறது மாதம் மாதம் தேன் எடுக்கும்போதே எங்களுக்கு தெரியுது அது எவ்வளோ பாலினேஷன் பண்ணியிருக்குன்றது எங்களுக்கு கண்கூடாகவே தெரியுது. எங்கள் தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்தீங்க, இப்போ நாங்கள் கீரையெல்லாம் அறுவடை பண்ணி காயெல்லாம் அறுவடை பண்ணி வச்சுருக்கோம். இது இப்போ இது இங்கேருந்து க்ளீன் பண்ணி பேக்கிங் செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து வண்டியில் லோட் பண்ணி சேல்ஸுக்கு போயிடுறோம். ஓகே சார். சார், இவ்வளோ நேரம் உங்கள் ஃபார்மில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அதை பேக் பண்ணி சிட்டிக்குள்ளே எப்படி அனுப்புகிறேன் காட்டுங்க. 3 வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சென்னையில் எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்ணுறீங்க சார்? இப்போ வந்து நாங்கள் இங்கே படப்பையிலேருந்து மேடவாக்கம் வரைக்கும் எங்களோட பாயிண்ட்ஸோ வண்டி ஸ்ட்ரீட் சேலோ இல்லை வண்டி ஒரு இடத்துல நின்று சேலோ பண்ணிகிட்ருக்கு. 3 மோடில் பண்ணுறோம் ஆக்சுவலி. இப்போ எக்ஸிஸ்டிங் ஒரு 2 வெண்டர்ஸ், பூ விற்கிறவங்க, இளநீ விற்கிறவங்கக்கிட்ட நாங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு கொடை, ஒரு டேபிள் மாதிரி செட்டப் கொடுத்து எங்கள் பொருள் டெய்லி அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். சாட்டர்டேஸ் மட்டும் இருக்காது, மற்ற நாள் எல்லா நாளும் அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்றோம். அவங்க அதை வந்து ஒரு சேல் மாதிரி பண்ணுறாங்க. எங்கள் வண்டி வந்து வாரத்தில் இங்கே மண்டேனா கிருஷ்ணா நகர், டியூஸ்டேனா மகாலட்சுமி நகர், கேம்ப் ரோட், மேடவாக்கம், ஜெயச்சந்திரன் நகர் வரைக்கும் போகுது. ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு பாயிண்டில் நிற்குது. ஸோ இப்போ யாராவது எங்ககிட்ட எங்களுக்கு ஃபார்முக்கு வந்து வாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கள் பாயிண்ட்ஸ்லையோ இல்லை வண்டி அன்றைக்கி எங்கே வருன்றதை வச்சு நீங்கள் வண்டியிலேயே வந்து வாங்கிக்கலாம். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு க்வெஸ்சன் தான் சார். இப்போ வந்து நீங்கள் இருக்கிறது படைப்பை கிட்ட, சென்னைக்கு 4-5 இடத்துல போயிடுறீங்க. இந்த பதிவு தமிழ்நாடு முழுக்க பார்க்காங்க, ஆப்வியஸ்லி தமிழ்நாடு முழுக்க இப்போ உங்களால் சப்ளை பண்ண முடியாது. சரி, சென்னையில் நார்த் சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்குறாங்க, அவங்கள எப்படி ரீச் பண்ணுவீங்க, என்ன பிளான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு இயற்கையான ஒரு பொருள் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன பிளான்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார்? இப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்ம் வந்து நாங்கள் நிறைய பேருக்கு வடிவமைச்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆவடியில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சோமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், செங்கல்பட்டுலேயும் ஒரு என்கொயரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சென்னையை சுற்றி இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து செட்டப் பண்ணி கொடுத்து ஃப்யூச்சரில் பொருள் எடுத்து நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான வேலையை இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ஒரு எஃபிஓ இல்லை எஃபிசி ஃபார்ம் பண்ணலான்னு, அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், நம்மளை மாதிரி இயற்கையாக பண்ணுறவங்கள நம்மளே வந்து ஆடிட் பண்ணி சூஸ் பண்ணி அவங்களுக்கு மேலும் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான சப்போர்ட்டும் பண்ணுறோம், பண்ணி அவங்க பொருட்களை எடுத்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைப்பாடும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு எங்களால் இந்த ஒரு ஒரு சின்ன குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு தான் கொடுக்க முடியுது. இன்னும் கூடிய சீக்கிரம், கூடிய விரைவில் சென்னை முழுக்க எங்களால் வந்து காய்கறிகளும் கிராசரிஸும், அரிசி, பருப்பு, எண்ணெய், தேன், நெய், இந்த மாதிரி பல பொருட்களும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அண்ட் கூடிய விரைவில் எங்களோட ஓன் டெலிவரி சிஸ்டமும் வந்து எல்லார் வீட்டுக்கும் இயற்கையான பொருள் ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில்
கொண்டு போய் கொடுக்கணும். அதாவது இப்போ ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப விலை உயர்ந்தபடி இல்லாத மக்களால் எடுத்து ஒரு ஏழை ஒரு பணக்காரன் மட்டும்தான் ஆர்கானிக் சாப்பிட்ணுன்றத போய் ஒரு பாமரனும் என்னால் நல்ல உணவை வந்து மலிவான விலைக்கு வாங்க முடியுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி, இப்போ சொன்னீங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறன்றது, பொதுவாகவே மக்களுக்கு உள்ள கருத்தும் எல்லாருக்கும் உள்ள அந்த பொதுவான கருத்து வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க முடியாது, நீங்கள் ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடுற வரும்போது அந்த ஈல்டு வந்து அந்த உற்பத்தி வந்து இயற்கை விவசாயத்தில் இருக்காதுன்ற போது கண்டிப்பாக விலை அதிகமாகன்றது ஒரு நிதர்சனம். நீங்கள் எப்படி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தரீங்க, என்ன விலைகளுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? உதாரணத்துக்கு தக்காளியோ வெண்டைக்காவோ புடலங்காவோ மார்க்கெட்டில் வர ப்ரைஸ்க்கும் உங்கள் ப்ரைஸ்க்கும் ஒரு தோராய கணக்கு சொல்ல முடியுமா சார்? இப்போது ஈல்டு குறைவுன்றது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு மித்துன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ காய்கறிகளில் இப்போ பொதுவாக வந்து ஈல்டு சராசரியாக இன்ஆர்கானிக்கில் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதே ஈல்டு எங்களால் எடுக்க முடியுது. ப்ராப்ளி ஒரு 10% வந்து ஒரு வேஸ்டேஜுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை நம்ம ஒப்பிடும்போது ஒரு இன்ஆர்கானிக்கோட ஆர்கானிக்கில் வந்து செலவுகள் கம்மி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், எங்களால் அதே விலைக்கு எங்களால் கொடுக்க முடியுன்றதை நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று வந்து என்னென்னா, நாங்கள் வந்து இடைத்தரகர் இல்லாமல் டைரெக்டாக கன்சியூமர் போய் ரீச் பண்ணுறதுனால ஒரு இன்ஆர்கானிக்கில் இன்றைக்கி என்ன ரேட்டோ, சே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி வந்து 20 ரூபா இன்ஆர்கானிக்கில், எங்களால் ஒரு 25 ரூபா வரைக்கும் எங்களால் ஆர்கானிக்கில் கொடுக்க முடியுது. ஸோ இது நாள் போக்கில் இது இன்னும் வந்து இன்ஆர்கானிக் ரேட்டுக்கு கொண்டு வரணுன்றது எங்களோட முயற்சியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்குறது, இந்த விஷயத்தில் ஒரு தடங்களாக பார்க்குறது, இயற்கையில் விளைவித்த பொருளோட எத்தனை நாட்கள் அது தாங்குன்றது. இப்போ நீங்கள் தக்காளி எடுத்துட்டீங்கன்னா பெங்களூர் தக்காளி 10 நாள் கிடக்கும், நம்ம இயற்கை தக்காளி வந்து 2-3 நாள்லேயே அது கடை ஆரம்பிச்சிடும், அது அதோட இயற்கை தன்மை அப்படி தான். இது எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க, உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பொருளோட தன்மை கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கிறதுக்கான விஷயம் அதில் வந்துடுது. பட் இயற்கையில் அது வந்து கொஞ்சம் கடினம்தான். அதே மாதிரி கீரைகளில் பார்த்தீங்கன்னா சராசரியாக இன்ஆர்கானிக்கில் இருக்கிற ஒரு பச்சையோ அந்த ஒரு ஓட்டை இல்லாமையோ பூச்சி இல்லாமையோ வந்து ஆர்கானிக்கில் அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நாங்கள் வந்து அவ்வளோ மெனக்கிட்டு அது வந்து அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனுக்கோசரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இருந்தாலுமே விற்பனைக்கு போகும்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் எங்களுக்கு நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. இது ஒரு அவேர்னஸை கொண்டு வந்தால் தான் நம்மளால் முடியும். மக்கள் ஒரு நல்ல பொருளையும் மருந்து உபயோகப்படுத்தி விளைய பொருட்களுக்கான வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிறதுக்கான அந்த அவேர்னஸை வந்து நம்ம உருவாக்கணும். மேலும் மேலே நிறைய இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வரும்போது மக்கள் இந்த பொருட்களை சுவைச்சு பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து இயற்கை முறையில் பண்ணுற போது மக்களுக்குமே இந்த தெளிவு தேவைப்படுது. உங்க தோட்டத்தில் இந்த 3 ஏக்கர்ல என்னென்ன இயற்கை பூச்சி வட்டிகள் பயன்படுத்துறீங்க, என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்துறீங்க? இப்போ நாங்கள் வந்து பேசிக்காக ஜீவாமிரதம் நாங்களே பண்றோம், பஞ்சகவ்யம் பண்றோம், இது இல்லாமல் 5 இலை கஷாயம் 10 இலை கஷாயம் அப்புறம் கற்பூர கரிசல் வெப்பனை யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு பொருள். இந்த ஒரு 5 பொருட்கள் எங்களுக்கு ரொம்ப மூலப்பொருட்கள். இது இல்லாமல் மோர் கரைசல் ஒன்று பண்ணுவோம், மீன் அமிலம் அப்பப்போ தேவைப்பட்டால் எர்கன் கரைசல் ஒன்று பண்ணுறோம், அது பூ வைக்கிறதுக்கு தேமோ கரிசல் யூஸ் பண்ணி. சார், இப்போது விலைவாசி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வண்டி ரெடியாக இருக்கிற சேல்ஸுக்கு போகிறதுக்கு எனக்கு தோராயமாக இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு இப்போ என்னென்ன தரீங்க, என்னென்னது என்ன தரீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? ஆ, கண்டிப்பாக இப்போது எங்கள் கீரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 350-400 கிராம் வெயிட் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 20 ரூபா. நீங்கள் இன்ஆர்கானிக்லையும் இது 20 ரூபா தான் விலை. இது மணத்தக்காளி கீரை இருக்குது, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை, பொன்னாங்கண்ணி, பாலக்கு, இதெல்லாம் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. இது எல்லாமே சராசரியாக 20 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் புடலங்காய் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணது மார்க்கெட்டில் இன்றைக்கி 40 ரூபா, நாங்களும் அதே 40 ரூபாய்க்கு தான் இன்றைக்கி இதை விற்றுட்டுருக்குறோம். அண்ட் இதில் வந்து ஒரு 2 வெரைட்டி இருக்குது, குட்டை, இது வந்து நீட்டு, இது எல்லாமே நாட்டு விதைகள் தான். அதே மாதிரி தக்காளி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் 20 ரூபா, எங்கள் ரேட் வந்து 25 ரூபா. ஜென்ரலாக வந்து இந்த தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும், இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சுவையில் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் இதை ஒரு முறை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டிங்கன்னா இதில் என்ன வித்தியாசம், இது ஏன் நாங்கள் ஆர்கானிக் இல்லை இயற்கையாக விளைஞ்சதுன்றது இந்த பொருட்கள் உங்ககிட்ட பேசும். ஸோ அதுக்கான சான்றிதழ் எங்கள் பொருட்கள் தான் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். தக்காளியெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசம்லாம் புளி போடாமல் வெறும் தக்காளியில் வச்சிங்கனாலே அந்த புளி போடலாம். இப்போது 4 தக்காளி யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு தக்காளியோ 2 தக்காளியோ போதும் உங்களுக்கு. ஸோ அதை சார்ந்த ஒரு விஷயம் வந்து இந்த இயற்கை விவசாயத்தில். இப்போ அதே மாதிரி இது சொரக்காய்,
இது நாட்டுக்காய் தான், நல்லா அருமையான டேஸ்ட். இதில் கூட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு விவசாயியோ இல்லை உங்களை மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோங்களா, உங்களோட சேர்ந்துக்கணும், உங்களோட பயணிக்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களை எப்படி தொடர்பு பண்ணலாம், அதாவது ஒரு எஃபிஓக்கு உங்களோட ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷனுக்கு வரணும்னு நினச்சாங்கன்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, எப்படி நீங்கள் அதுக்கான அடுத்த முன்னெடுப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போது எங்கள் எஃபிஓ வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் எஃபிஓ ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இவங்க நிறைய பேர் எஃபிஓ ஃபார்ம் பண்ணும்போது என்னென்னா ஒரு விவசாயம் தெரியாதவங்க தான் போய் எஃபிஓ ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு 20 ஃபார்மர்ஸை ஒருங்கிணைச்சிட்டு அவங்க பொருளை எடுத்து அதை விற்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ரேடர் ஒரு இடைத்தரர் ஸ்டேட்டஸில் தான் இந்த எஃபிஓஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணப்படுது. பட் நாங்கள் இங்கே என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோன்னா ஒரு விவசாயி எங்ககிட்ட வந்தால் அவங்களோட வருமானம் எப்படி அவங்களுக்கு இன்னும் அதிகரிக்கலாம், அதுக்கான மாடல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் இங்கே ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ஃபார்ம்னு சொல்கிறதோட இது ஒரு ரிசர்ச் சென்டராக தான் நாங்கள் இதை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களோட வருமானத்தை வந்து அதிகப்படுத்தி அவங்க பொருட்களை எடுத்து அது கரெக்டான மக்களிடையே சேர்க்குற ஒரு ஒரு பொறுப்பான விஷயம் தான் இந்த எஃபிஓவில் நாங்கள் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சார் தெளிவாக சொன்னீங்க, இப்போ வருமானம்னு அது வந்து பேசிட்டதுனால எவ்வளோ கண்டிப்பாக கரெக்டான ஒரு வருமானத்தை சொல்ல முடியாது, நிறைய முன்ன பின்ன இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒரு தோராயமாக இதே மாதிரி ஒரு விவசாயி ஒரு 3 ஏக்கர் இருக்காரு, அவர் இதே மாதிரி ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் நேரடியாக சந்தைப்படுத்தலாம்னு வந்தாருன்னா அவருக்கு ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருடத்துக்கோ எவ்வளவு தோராய வருமானம் வருது? இப்போ சராசரியா எங்க கால்குலேஷன் படி ஒரு 3 ஏக்கர் இருக்கிற ஒரு விவசாயி மாதாந்திரம் ஒரு 80 to 1 lakh rupees கண்டிப்பா சம்பாதிக்கலாம். அது எப்படி சார் இது நம்பவே முடியல? ஐ மீன் டக்குனு ஒரு ஐடி படிக்கிறவங்களுக்கு ஒரு சம்பளத்தை சாதாரணமா சொல்லிருக்க எப்படி அது பாசிபிள்? இல்ல இதுல வந்து அதான் நாங்க வந்து ஒரு பண்ணை வடிவமைக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்கான தினசரி வருமானம், வார வருமானம், மாத வருமானம், ஆண்டு வருமானம் சொல்லி எல்லா தர வருமானம் வர்றதுக்கான பல லேயர்ஸ்ல பல பயிர்களும் கோழியோ முட்டையோ இது மாதிரி பல விஷயங்கள்லேருந்து வருமானம் வர்றதுக்கான இதை வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக வருமானம் இருக்கும், அண்ட் இந்த வருமானம் வந்து அவங்களால கண்டிப்பாக எடுக்க முடியும். சார் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகளாக இருக்கட்டும் இல்லை இந்த பொருள் வாங்கணும்னு நினைக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும் சென்னையிலேருந்து உங்கள் பண்ணைக்கு வந்து நேரடியாக பார்க்கணும், நிறைய வந்து காய்கள் பறிச்சிக்கணும், அங்கே வந்து வாலண்டியராக வேலை பார்க்கணும்னா எந்த நாட்களில் வரலாம் சார்? பெரும்பாலும் வந்து சாட்டர்டே சண்டேஸ் தான் வந்து இங்கே அதிகபட்சமாக க்ரௌட் வருது. கீரை வாங்குறதா இருக்கட்டும், காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், நிறைய பேர் வாலண்டியரிங் கற்றுக்கிறதுக்கு வரணுன்றாங்க, அவங்களாம் வந்து இந்த சாட்டர்டே சண்டேஸ் தான் மோஸ்ட்லி வராங்க. அண்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்றவங்க வந்து முன்கூட்டியே கொஞ்சம் கால் பண்ணி நம்மளுக்கு அறிவிச்சிட்டு வந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கான சப்போர்ட் ஸ்ட்ரக்சரு எப்படி ஃபார்மிங் பண்ணணும், இந்த 3-layer model, 4-layer model, இன்டர்க்ராப்பிங் மாடல் இதெல்லாம் பண்ணி அவங்க பொருளை சந்தைப்படுத்துறதுக்கான எல்லா சந்தேகங்களும் அதுக்கான அசிஸ்டன்ஸும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க சார்? என்னோட பேர் லோகநாதன் சார். நான் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துலேருந்து வடமங்கலன்ற ஊர்லேருந்து வரேன் சார். சரி சரி. இப்போ இந்த விரிஷம் ஆர்கானிக் ஃபார்மில் எவ்வளவு மாதங்களில் எவ்வளோ இடங்களில் நீங்கள் காய்கறி வாங்கிட்டு இருக்கீங்க? நான் 3 months வாங்கிட்டு இருக்கேன் சார். ஓகே. இப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வாங்குறீங்களா சார்? பக்கத்துலேயே காய்கறி கிடைக்கும், எதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வாங்குறேன்? இங்கே நான் வந்து படப்பை வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அந்த போர்டை பார்த்துங்க முன்னாடி நான் முட்டை வாங்கலாம் தான் உள்ளே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இயற்கையான விளையிற பொருட்கள் நிறைய இருக்குங்க, காய்கறியிலேருந்து கீரை வகைகள்லேருந்து எல்லாமே இங்க கிடைக்குதுங்க எனக்கு. மேம் வணக்கம். ஹாய், நான் வந்து ஹர்ஷிதா, கருகம்பாக்கத்துல இருந்து வரேன். ஓகே. இப்போ கருகம்பாக்கத்துல இருந்து ஆல்மோஸ்ட் இவ்வளவு டிராவல் பண்ணி வரீங்க, இது என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலி 2 purpose. ஒன்னு வந்து இங்க இருந்து காய்கறி வாங்கணும்னு, அதான் ஐ ஹேவ் பாட் திஸ் மச். ஓகே, குட். அண்ட் செகண்ட் வந்து எனக்கு நேச்சுரல் ஃபார்மிங்னா ரொம்ப பிடிக்கும், அது கத்துக்கிறதுக்கு சார். சோ லைக் யூ கோட் வாலண்டியர் देम. சோ என்னென்ன வர்க்லாம் அர்த்த எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து? எப்படி ஒரு நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணலாம் வித்தவுட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், அண்ட் இவ்வளோ ஹெல்த்தியாக இவ்வளோ நேச்சுரலாக எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கு தான் அங்கே வரணும்னு நினச்சிருக்கேன். ஓகே. அண்ட் ப்ரைஸ் வைஸில் மேம், ஸோ யூ கமிங் ஃப்ரம் சிட்டி, ஹவு யூ ஃபீல், இது அஃபோர்டபுளாக இருக்கா இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது ப்ரைஸ்? டெஃபினெட்லி அஃபோர்டபுள் தான். நான் என்ன நினச்சிக்கிறேன்னா ஃபுட்டே ஒரு மெடிசினாக யூஸ் பண்ணோம், ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுலேருந்தே நமக்கு சக்தியும் நம்ம இருக்கிற வியாதியெல்லாம் குணப்படணும் தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ அதனால நேச்சுரல் ஃபுட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நான் வந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தேன் இப்படி ஒரு ஆர்கானிக் ஃபுட் எங்கே கிடைக்கும்னு. திஸ் இஸ் குவைட் அஃபோர்டபுள். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வாலண்டியர் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, குட் டே. என்னதான் ஃபார்ம்ல உங்களோட எஃபோர்ட் இருந்தாலும் எக்கானமி வைஸ்ல இருந்தாலும் ஒரு பீப்புள் சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ரெண்டு முக்கியம். இந்த பண்ணையை பொறுத்தவரைக்கும் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குது, உங்ககிட்ட உள்ள எம்ப்ளாயீஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது? எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் வந்து 100% சப்போர்ட், 100% மேலேயே சப்போர்ட். ஏன்னா நான் இல்லைனாலும் இந்த ஃபார்மை வந்து இவங்க பார்த்துக்கலான்ற வரைக்கும் அவங்க ஈடுபாடு இருக்குது இதில். இது இல்லாமல் வர கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள்ட்ட பேசி என்ன நம்மக்கிட்ட பொருள் இருக்குது, என்ன கொடுக்கலாம், என்ன ஏதுன்றது எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. என்னுடைய துணைவி திவ்யா, அண்ட் என் பையனுமே ஃபார்மில் தான் ஃபுல்லாக சுற்றி வளர்ந்துருக்கான். ஸோ நீங்கள் அவனை மீட் பண்ணிங்கனாலும் அதுக்கான ஒரு பரிச்சயம் அவரு கொடுப்பாரு. இப்போது நாங்கள்லாம் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணி
ஸோ எங்களுக்கு வந்து உடல் உழைப்புன்றது ஒரு பழக்கம் இல்லாத ஒரு இது. தாத்தாலாம் வந்து விவசாயியாக இருந்தாலும் எங்களை வந்து இப்படி வளர்த்துட்டாங்க. பட் நாங்கள் இதில் உடல் உழைப்பு போட்டு ஒர்க் பண்ணுன்றது எங்களால் ஒரு 100% கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ எங்களுக்கு எங்களோட சப்போர்ட் வந்து எங்களோட எம்ப்ளாயீஸ் தான். ஸோ அவங்க இல்லாமல் இந்த ஒரு காடான ஒரு பூமியை இப்படி ஒரு 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 ஃபார்மாக மாற்றுறது எங்களால் இயலாத ஒரு காரியம் சார். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. நன்றிங்க.